அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பொங்கலுக்கு வந்து அரிசி தான் வேக வைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் குண்டரிசி வாங்கிட்டேன். இதிலேயே உடச்ச அரிசி வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா பொங்கல் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் நான் தெரியாத பார்த்திங்கனாக்கா பச்சரிசி வந்து குண்டரிசி வாங்கிட்டேன். இதுலேருந்து ரெண்டு சுண்டு பார்த்திங்கனாக்கா அரிசி போடுறோம், ரெண்டு பொங்கலுக்குமே, சாக்லேட் பொங்கலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெண்பொங்கலுக்கும், மிளகு பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கும் பார்த்திங்கனாக்கா ரெண்டு கிளாஸ் பச்சரிசி, ஒரு கிளாஸ் பார்த்திங்கனாக்கா பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் போட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செய்கிற ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரே பொங்கல் தான், இதில் வந்து ஒரு டைம் நம்ம வந்து வேக வைக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு பொங்கல் நான் செய்ய போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஷ்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து வெரைட்டியாக பண்ணி எடுக்க காமிக்க போகிறவங்க கிட்ட. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து தனித்தனியாக எல்லாமே செய்கிறத விட, இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்றா செஞ்சுட்டு அதை வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் வேறு வேறு டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலைஞ்சிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் உப்பும் போட்டு இது ஒரு நாலு விசில் நான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி சாம்பாருக்கு பார்த்திங்கனாக்கா முருங்கைக்காய், கேரட்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வரைக்கும் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன், பட் இது வரைக்கும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஹெவியாக செஞ்சு நான் வந்து போட்டதில்லை. பட் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஹெவியாக தான் செஞ்சு போட போகிறோம். ஊரில் இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படின்ட்டாக்கா சீக்கிரம் காலியாகிடும். நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது இவ்வளோலாம் செஞ்சோம் அப்படின்னா என்னோடய பசங்களும் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நான் வந்து செய்யலை. பட் இந்தியாவில் வந்து எல்லோரும் இருக்கும்போது இந்த மாதிரி சேர்ந்து செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கனாக்கா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து குக்கரில் இது அப்படியே அந்த காய்கறி பருப்பு இது எல்லாமே குக்கரில் போட்டுட்டேன். போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போது ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நான் திறந்துட்டேன். இப்போ பாருங்கள் காய்கறி பருப்பு எல்லாம் கரெக்டான ஸ்டேஜில் வந்துருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிடலாம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் அதை சேர்த்து தாளித்து நம்ம கொட்டிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே கம கமன்னு சூப்பராக நமக்கு வந்து இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது சாக்லேட் பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கனாக்கா பாவு கொஞ்சமாக காய்ச்சிக்கிறேன், சர்க்கரை பாவு அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா நான் இது போல் கட் பண்ணி சேர்க்குறேன். கட் பண்ணி இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். துருவியும் சேர்த்துக்கலாம், பட் கட் பண்ணி சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை இருக்குதுல்ல அதுவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்ல பருப்பு அரிசி இதெல்லாம் அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் பொங்கலுக்கு நிறையா எடுத்துக்கல, கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த நெய்யில் பார்த்திங்கனாக்கா அந்த அரிசியும் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாவை பார்த்திங்கனாக்கா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வடிகட்டியே வச்சுருந்தேன். இப்போது சர்க்கரைப்பாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு பேக்கெட் சாக்லேட் சிப்ஸு தான் போடுறேன். பட் இது உங்ககிட்ட இல்லைனாக்கா நார்மல் டைரி மில்க் சாக்லேட் இருக்குல்ல அது கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். கோகோ பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு தான் சேர்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து லைட்டாக நம்ம போடணும், சூடுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். இதில் போடும்போது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸ்மெல்லாம்
ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கிட்டே நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பூரி கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கனாக்கா கடுகு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இது போல் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து அந்தளவுக்கு வதங்கக்கூடாது, லைட்டாக தான் நமக்கு வந்து வதங்கணும். ஸோ அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா இது போல் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதிலேயே கொஞ்சமாக நான் வந்து மசாலா தோசைக்கு பார்த்திங்கன்னா கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். பாக்கி பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு வந்து செஞ்சு எடுத்து வைக்க போகிறேன். நமக்கு வந்து இப்போ ஒரே ஐட்டத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பெருஞ்சீரக தூள் போடக்கூடாது, பெருஞ்சீரகம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து மசாலா தோசைக்கு பார்த்திங்கன்னா இந்த கிழங்குலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்க போகிறேன். பூரி கிழங்குக்கு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது பூரி கிழங்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மல்லித்தடை போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பூரி கிழங்கும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது வெண்பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அதில் பார்த்திங்கனாக்கா மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் முந்திரி, கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். இப்போ கருவேப்பிலெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியும் பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பொங்கலில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன், ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொங்கலும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வடை தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து பாயாசம் வைக்கல. ஏன் அப்படின்னாக்கா இனிப்பு பொங்கல் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வடைக்கு பாயாசம் வைக்கல, இல்லைனாக்கா பாயாசமும் வச்சுருப்போம். வடை வந்து வடை மாவு பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் அரைச்சோம். வடையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வடை சுட்ட உடனே பார்த்திங்கன்னா பூரி ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. பூரியும் ரொம்பவே நல்லா வந்துச்சு. இப்போது எல்லா பூரியுமே சுற்றி எடுத்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் பூரி செஞ்சேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அமுங்கி போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மசாலா தோசை. மசாலா தோசை அல்டிமேட்டாகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு சாப்பிடக்கிட்டையும் பார்த்திங்கன்னா தோசைலாம் ரொம்ப ஆறி போயிடுச்சு. இப்போ தோசை மாவு ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கிழங்கு, அதை வந்து உள்ளே வச்சு இப்படி மடிச்சிட வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக இப்போ வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு, மசாலா தோசை. இப்போ எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பொங்கல்லாம் பார்க்கும்போதே மூத்து வாட்டரிங்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வாழை இலை சாப்பாடு தான். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து வாழை இலையில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அல்ஹம்துலில்லா, இன்றைக்கி சாப்பாடெலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட் பொங்கல், வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, வடை, மசாலா தோசை, பூரி, பூரி கிழங்கு, சாம்பார், இதெல்லாம் தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். இந்த டிஷ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.